பண நடமாட்டம் கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் மனைவியால் உங்களுக்கு நல்ல பண ஆதாயங்கள் கொடுக்குற ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும். உங்கள்கிட்ட பழகிற முறையும் ரொம்ப அம்சமாக இருக்கும். தாழ்ந்து போனால் மட்டும்தான் வாழ்க்கை உங்களுக்கு இனிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேருக்கு இருதார வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இது கொடுத்துடும். அதனால் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தால் இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த அம்சம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு படித்த பெண் தான் உங்களுக்கு மனைவியாக அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒவ்வொரு செயலும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒரு மனைவியாக இருப்பாங்க. உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு பழகின பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பதவியில் இருந்து தான் உங்களுக்கு மனைவி கிடைப்பாங்க. ஒன்று, உங்கள் மனைவி நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகலைன்னா கூட வீட்டை வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறவங்களாக இருப்பாங்க. கும்ப லக்னக்காரர்களுக்கு எப்போவுமே மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்களுடைய வாழ்க்கையை அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பற்றிய சில விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிகிட்டே வரோம். அந்த வரிசையில் நாம் இந்த வாரம் பார்க்க போகிற லக்னம் கும்ப லக்னம். அதாவது கும்ப லக்னம் ஸ்திரமான லக்னம் அப்படின்னு பேர். சனி பகவானுடைய அற்புதமான லக்னம், ஆண் லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்திரமான லக்னமாக பிறந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு அதிகப்படியாக அவங்களுடைய மன வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உள்ளூரில் தான் அதிகமான மனைவி அமையறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா, குடும்பமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளூரில் அமைச்சிக்கிற வாய்ப்பு தான் கொடுக்கும். பெரும்பாலுமே அவங்களுடைய நிலைமை எல்லாமே ஸ்திரமாக உள்ளூர்லேயே அமைச்சிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தோடு தான் இந்த லக்னக்காரருடைய வாழ்க்கை இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது இந்த லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடம், அதாவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு லக்னம் பற்றியும் சொல்லும்போதும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை வச்சு தான் அவங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் கும்ப லக்னத்தில் பிறந்த எல்லாருக்குமே லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய மனைவி அமைச்சு கொடுக்க போகிற கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அப்போது சூரியன் வந்து பிரகாசமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆளுமை தன்மையான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எடுத்து பார்த்திங்கன்னா, கும்ப லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவியுடைய அம்சம் இந்த மாதிரி ஒரு கம்பீரமாக ஒரு ஆண் தன்மையோடு, அதாவது துணிச்சலோடு இருக்கிற ஒரு மனைவி தான் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அப்படின்றதுனால உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு மனைவியை அமைச்சு கொடுக்க போகிற சூரியன் லக்னத்துக்கு எந்த கட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரியன் உங்கள் லக்னத்திலேயே கும்ப லக்னத்திலே இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் உங்களுக்கு பகையான ஒரு நிலையில் இருக்கும். உங்களுடைய லக்னத்துக்கு அவர் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. பகையான அம்சமாக உட்காந்துருப்பார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா லக்னத்தில் சூரியன் அமரும்போது அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பிடிவாதமும் முன்கோபமும் நிறைஞ்ச மனைவியாக இருந்தாலும் உங்களை வந்து எல்லா விஷயத்துலையுமே வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல மனைவி அவங்க உங்களுக்கு நடந்துக்குவாங்க. தேர்ந்த குடும்பம், பெரிய குடும்பம், அதே மாதிரி தேர்ந்த மனைவி, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பக்குவப்பட்ட மனைவியாக உங்களுக்கு நடந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை நிறைய கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் இது குரு வீட்டில் இருக்கிறதா அர்த்தம். பொதுவாக 2ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குடும்பஸ்தானம் அப்படின்றதும் அதே மாதிரி தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இடம் அந்த கட்டம். அப்போது உங்களுடைய மனைவி கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிற ஒரு மனைவியாக அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தனஸ்தானமாக இருக்கிறதுனால மனைவியால் உங்களுக்கு நல்ல பண நடமாட்டம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமும் மனைவியால் உங்களுக்கு நல்ல பண ஆதாயங்கள் கொடுக்குற ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும். உங்கள்கிட்ட பழகிற முறையும் ரொம்ப அம்சமாக இருக்கும். அடுத்தபடியாக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தால் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கராரான அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் உச்சமாக இருப்பார். உச்சமாக இருக்கிற சூரியன் உங்களுக்கு உங்களை விட உச்சமாக இருக்கிற ஒரு மனைவி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதாவது உங்கள் லக்னத்துக்கு 3ல் சூரியன் இருக்கும்போது செவ்வாய் வீட்டில் இருக்கிறதா அர்த்தம். அதாவது ஒரு போர் கிரகத்துடைய வீட்டில் சூரியன் இருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை மீறி பேசுகிற மனைவியாக இருக்கிறதுனால நீங்கள் சில நேரத்தில் எல்லா விஷயத்துலையுமே தாழ்ந்து போனால் மட்டும்தான் வாழ்க்கை உங்களுக்கு இனிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேருக்கு இருதார வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இது கொடுத்துடும். அதனால் 3ஆம் இடத்துல சூரியனை இருக்கிற கும்ப லக்னக்காரர்கள் மனைவி கிட்ட எல்லா விஷயத்துலையுமே அனுசரிச்சுன்னு போகிறது ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம். அடுத்தபடி உங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படினா இது ஒரு சிறப்பான அம்சமா எடுத்துக்கலாம். என்ன விசேஷம்னு கேட்டிங்கனா அந்த இடத்துல வந்து சூரியன் உங்களுக்கு சுக்கிரன் வீட்ல இருக்கறதா அர்த்தம். அந்த கட்டத்துல உங்களுக்கு நீச்சத்துல இருப்பார் அப்படினு சொல்லுவாங்க. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குறை ஒண்ணும் கிடையாது அப்படினு எடுத்துக்கலாம். என்ன விசேஷம்னு கேட்டிங்கனா அந்த இடத்துல சூரியன் உங்களுக்கு சுகஸ்தானத்துல இருக்கறதா அர்த்தம். அதனால பலவீனமான சூரியன் உங்களுக்கு பலமான அம்சங்களை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பார் அப்படினு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீடு மனை யோகம் மனைவியால் உங்களுக்கு அமைச்சுக்கிறதுக்கும் மனைவி பேரில் நீங்கள் சொத்து பத்துக்கள் வாங்கிக்கிற ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு அதிகப்படியாக உள்ளூர்லேயே மனைவி அமைச்சுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக சூரியன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சூரியன் பகை அம்சம் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த அம்சம் உங்களுக்கு எதிர்மறையாக தான் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக 5ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தால் இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த அம்சம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு படித்த பெண் தான் உங்களுக்கு மனைவியாக அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒவ்வொரு செயலும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒரு மனைவியாக இருப்பாங்க. உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு பழகின பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். அப்படியும் இல்லைன்னா தெரிஞ்ச குடும்பம் உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து உங்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அதிகப்படியாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் நிறைய கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது இது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வந்து ரோகஸ்தானம் கடன் ஸ்தானம் விரோதி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்தில் உங்களுக்கு மனைவி கிரகம் இருக்கும்போது சந்திரன் வீட்டில் இருக்கிற சூரியன் எப்போவுமே சூரியன் உஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சந்திரன் வீட்டில் உட்கார சூரியனுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கிடையாதுன்றதுனால உங்கள் மனைவியுடைய போக்கு உங்களுக்கு சில விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கும். நடந்துக்கிற முறையும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கும் மனைவிக்கு சில விதமான உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கும் மனைவியால் கடன் பிரச்சனை வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துடும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிற ஆண்கள் மனைவி கிட்ட நடந்துக்கிற முறையும் பக்குவமாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் இது வந்து ஒரு விசேஷமான அம்சம். அந்த இடத்துல சூரியன் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சில பேருக்கு கலத்திர தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த அமைப்பு வந்து ரெண்டு விதமான அம்சத்தை இது வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஒன்று ஆளுமைத்தன்மையான மனைவி உங்களை அடக்கி ஆளக்கூடிய ஆளுமைத்தன்மையான மனைவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பாங்க. மனைவியோட போக்கு எல்லாத்துக்குமே ஓங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பழகின குடும்பத்திலேருந்தே மனைவி வருவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும். உள்ளூர்லேயே உங்களுக்கு மனைவி அமைச்சிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும். ஆனால் சில காலம் கணவனும் மனைவியும் தொழில் விஷயமாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துடும். 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் மனைவிக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கும். அதே மாதிரி அதிகாரமான மனைவி கிடைக்கும். ஆனால் தொழில் விஷயமாக அவங்க ரெண்டு பேருமே சில நாட்கள் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் இதுவும் புதன் வீட்டில் இருக்கிற சூரியன் தான். இருந்தாலும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறையிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். விதாண்டாவாதம் செய்யக்கூடிய மனைவி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிற போக்கு எல்லாமே விசித்திரமாக தெரியும். அவங்க நடந்துக்கிற முறையும் வித்தியாசமாக தெரியும். அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து மனைவி மேலே வெறுப்பு அதிகமாக போயிடுமே தவிர அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு அந்யோன்யம் வந்து இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஆண்கள் அவங்களும் மனைவிக்கிட்ட நடந்துக்கிற முறை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக குடும்பம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கட்டம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பாக்கியம் கொடுக்கக்கூடிய கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் வந்து சூரியன் நீச்சமடைவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிற சூரியனுக்கும் அந்த இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும் கும்பலக்கணத்தில்காரர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 9ல் சூரியன் நீச்சம் அடைஞ்சால் கூட உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலும் உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி உங்களுக்கு சனி பகவான், அவருக்கு எதிர்கிரகமே சூரியன் தான். அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கூட 9ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சால் கூட உங்களுக்கு பெரிய கெடுதலை பெருசாக செய்யாமல் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். இருந்தாலும் மனைவிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. பொதுவாக பத்தில் சூரியன் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து பெரிய பதவியில் அவங்கள உட்கார வைக்கும், நல்ல ஒரு விஷயமாக அவங்கள உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு மனைவியை அமைச்சு கொடுக்குற கிரகமே 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பதவியில் இருந்தால் உங்களுக்கு மனைவி கிடைப்பாங்க. ஒன்று உங்கள் மனைவி நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க, அதே மாதிரி வேலைக்கு போகலைன்னா கூட வீட்டை வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறவங்களாக இருப்பாங்க, வீட்லேயே தன்னால் முடிஞ்ச எதனா ஒரு தொழில் செய்து வருமானம் செய்கிறவங்களாக இருப்பாங்க, கணவரை எந்த வகையில் வழிநடத்தணுமோ அந்த வகையில் வழிநடத்துகிற ஒரு மனைவியாக நல்ல பக்குவமான மனைவியும் உங்களை பாதுகாப்பாக குடும்பத்துக்கு ஒரு சூழ்நிலையாக நடந்துக்கிற ஒரு மனைவி கண்டிப்பாக கிடைப்பாங்க. அடுத்தபடியாக 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தால் இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் என்றது ஒரு ஜாதகத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய மனைவி கிரகமே லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மனைவியால் எல்லா வகையிலுமே லாபம் ஏற்படும். அதுவும் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து குருவுடைய வீடாக இருக்கிறதுனால குரு வீட்டில் உங்களுடைய மனைவி கிரகம் சூரியன் அமரும்போது அந்த குருவுடைய தன்மை, அதாவது வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களை வழி நடத்தக்கூடிய உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய உங்கள் விஷயத்துக்கு எல்லாமே ஒத்து போகக்கூடிய மனைவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்திலேயே மனைவி அமைச்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை அது இந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கார் அப்படின்னா இது விரயஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அம்சம். பொதுவாகவே கும்பலக்னக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பலவிதமான கெடுதலை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த வகையில் பார்த்தா இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே பெரிய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சந்தர்ப்பம்லாம் நிறைய கொடுத்துரும். அதே மாதிரி கணவனும் மனைவியும் தொழில் நிமித்தமாக, அதாவது வெளிநாட்டில் கணவர் இருக்கிறதோ இல்லை மனைவி தொழில் விஷயமாக வெளியில் இருக்கிறதுக்கோ அதிகமான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்துருக்கும். ஆனால் அதிகமாக அவங்களுக்கு வந்து வேதனையான சோதனையான வாழ்க்கை தான் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். மனைவியால் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன், அந்த சூரியன் இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தில் கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 9 கிரகங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல எதனா ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய தன்மைப்படி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல் கிரகம் உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சூரியனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டதுனால அடுத்த கிரகமாகிய சந்திரன். பொதுவாக சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஏன்னா குளிர்ச்சியான கிரகம்தான். இருந்தாலும் அந்த சந்திரன் உங்களுக்கு ரோகாதிபதியாக வராரு, அதே மாதிரி விரோதி ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிற கும்பலக்னக்காரர்களுக்கு பெரும்பாலுமே மன வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். அதாவது கும்ப லக்னத்தில் பிறந்து சிம்மராசியாக இருப்பாங்க அவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு மன வாழ்க்கை ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் சில விதமான சறுக்கள் இருக்கும். முற்பகுதி வாழ்க்கை வரைக்கும் அவங்களுக்கு வேதனை சோதனை நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும். பிற்பகுதி வாழ்க்கையில் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிம்பத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. அதனால் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்காவது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு அற்புதமான கிரகம்தான். இருந்தாலும் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு ஒரு போர் கிரகம்தான் அந்த இடத்துல இருக்கிறதா நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியே அவர் தான். அதனால் உங்களுக்கு போர்குணமான மனைவி, அதே மாதிரி பிடிவாதக்காரியான ஒரு மனைவி, உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே ஏட்டுக்கு போட்டியாக பேசுகிற மனைவி தான் கிடைப்பாங்க. அதனால் கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7 யாருக்காவது செவ்வாய் இருந்தால் அவங்க மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகலைன்னா வாழ்க்கையில் அவங்க வந்து தோற்று போனதாக அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இருந்தாலும் மனைவி பக்குவமாக வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லா விஷயத்துலையுமே கணவரை மீனி நடந்துக்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கறதுனால பக்குவமாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் இது ஒரு சிறப்பான அம்சமாக எடுத்துக்கலாம். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகின பெண்ணை தான் உங்களுக்கு கல்யாணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும். அது தாய் மாமன் உறவு சம்மந்தப்பட்ட ஒரு வகையிலையும் உங்களுக்கு பெண் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துரும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா படித்த பெண்ணாக இருப்பாங்க, பண்பாக உங்களை வழி நடத்துகிற ஒரு அம்சமான ஒரு பெண் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா கொடுத்துடும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்தால் இதுவும் ஒரு சிறப்பான அம்சம். பொதுவாக கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழில் குரு உட்கார்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ரெண்டு ஸ்தானம் சிறப்பான ஸ்தானம். ஒரு குடும்பத்தை பொறுப்பாக நடத்துறதுக்கும் கணவனுக்கு எல்லா வகையிலும் லாபத்தை கொடுக்கறதுமே உங்கள் லக்னத்துக்கு குரு தான். அந்த குருவே உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக மனைவி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு அற்புதமாக உங்களை வழி நடத்தக்கூடிய, உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துலையுமே பக்குவமாக நடந்துக்கிற ஒரு அன்பான மனைவி உங்களுக்கு அருமையாக கிடைச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு ஒரு சிறப்பான அம்சமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருந்தால் இதையும் ஒரு சிறப்பான அம்சமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் என்றைக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகாதிபதி சுக்கிரனே உங்களுக்கு ஏழில் வரும்போது, பொதுவாக ஏழில் சுக்கிரன் தான் கலத்திர தோஷம் அப்படின்னு பேர். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா பொறுப்புமே மனைவி கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும். அதனால் ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கும்பலக்கணக்காரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைச்சிக்கிற ஒரு வாய்ப்பும், அதிகப்படியாக இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கொடுத்துருக்கு அப்படின்னு எங்களுக்கு சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கு. அடுத்தபடியாக சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக உங்கள் லக்னாதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவி உங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே மனைவி உங்களுக்கு மீறி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வயசுக்கு ஒத்த ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களை விட 2 மாதம் 3 மாதம் மூத்த ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் இது சர்பதோஷ அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும், இல்லை உங்கள் லக்னத்தில் கேது இருந்தால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இது சர்பதோஷ ஜாதகம் அப்படின்னு பேர். பொதுவாக நான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்கிறது தான். ஏழாம் இடத்துல ராகு கேது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க அடிக்கடி சர்ப சாந்தி செய்துக்கிறது ரொம்ப விசேஷமான அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த வகையில் கும்ப லக்னக்காரர்களுக்கு எப்போவுமே மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்களுடைய வாழ்க்கையை உள்ளூர்லேயே அமைச்சிக்கிறது ரொம்ப விசேஷமான அம்சம். அதிகப்படியாக கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிகமான தொலைவிலேருந்து மனைவி வருவதற்கான சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க மனசில் இருக்கிறத எதுவுமே பட்டுன்னு சொல்ல தெரியாதவங்க, மூடி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பத்தில் போட்டு மூடி வச்சவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உங்கள் விஷயத்தை நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. அதனால் மனைவிக்கிட்டேயும் மனந்திருந்து பேசாதவங்க கும்ப லக்னக்காரங்க. அதனால் சில விஷயங்களை, குடும்ப விஷயங்களை நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட மனந்திருந்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஆங்கில எழுத்து, முதல் எழுத்து என்ன எழுத்து இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மனைவியாக இருப்பாங்கன்றதும், கும்ப லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலுமே எந்த எழுத்தில் உங்களுக்கு மனைவி வருவாங்கன்றதை பற்றியும் இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏ இ யு டி பி ஜே இந்த 6 எழுத்து வந்து உங்களுக்கு முதல் எழுத்தாக இருக்கிற பெண் உங்களுக்கு மனைவியாக வருவதற்கு அதிகமான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன கும்பராசி கும்ப லக்னத்து நேயர்களே, உங்களுடைய மன வாழ்க்கை எந்த வகையில் எப்படி இருக்க போகிறதுன்றதை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுன்னு இருக்கீங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் இப்படித்தான் சில பேருக்கு மனைவி அமையணுன்றது முன்கூட்டியே தீர்மானம் பண்ண விஷயம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மன வாழ்க்கையை நாம் நல்ல விஷயமாக அமைச்சிக்கலான்றதை தெரிவிச்சுட்டு இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் நாம் வந்து மீன லக்னத்தை பற்றி சில விஷயங்களை மீன லக்னக்காரர்களுக்கு மன வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்கிற ஒரு ஆத்ம திருப்தியோடு உங்களிடமிருந்து இந்த வாரம் விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாப்பேட்டை ஓம் சிவகுமார். நன்றி, வணக்கம்.